வணக்கம். மற்றமர் இன்றைய பதிவோடு இணைந்திருக்கின்றோம். பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் அபாயம் என்பது வெறுமனே ஒரு நபரை நீண்ட காலத்துக்கு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டிய அவசியமன்றி தடுத்து வைக்கக்கூடிய அதிகாரத்தை நிர்வாகத்துறையிடம் வழங்குவது என்பது ஒரு சுருங்கிவிட முடியவில்லை. மாறாக சான்று கட்டளை சட்டம் வழங்குகின்ற மிக முக்கியமான பாதுகாப்புக்குள் ஒன்றையும் பயங்கரவாத தடுப்புச் சட்டம் மறுக்கும் வகையில் அமைகிறது என்பது மிகவும் பிரச்சனைக்குரிய விடயமாகும். குற்றவியல் சட்டத்தின் அடிப்படையாக இருப்பது குற்றமற்றவர் என்ற எடுகோளாகும். அதாவது எந்த ஒரு குற்றத்திலும் குற்றம் சாட்டப்பட்ட ஒவ்வொரு நபரும் குற்றவாளி என்று நிரூபிக்கப்படும் வரை நிரபராதி என்று கருதப்படுவார்கள். ஆகவே குற்றம் சாட்டப்படுவோர் அதனை சந்தேகத்திற்கப்பால் நிரூபிக்க வேண்டிய கடற்பாடு உடையவர்களாக இருக்கின்றார்கள். அவ்வாறு நிரூபிக்கும் போதுதான் ஒருவர் குற்றவாளியாக காணப்படுவார். இலங்கையின் சான்று கட்டளை சட்டமானது பிரித்தானியரால் இலங்கைக்கு வழங்கப்பட்ட முக்கிய சட்டங்களுள் குறிப்பிடத்தக்கதாகும். இன்று வரை சில புதிய சேர்க்கையாளர்களுடனும் மாற்றங்களுடனும் ஆனால் அடிப்படைகளில் மாற்றமின்றி சான்று கட்டளை சட்டம் நடைமுறையில் இருக்கின்றது. இந்த சான்று கட்டளை சட்டத்தின் 25வது சரத்தானது நபர் ஒருவர் காவல்துறை அதிகாரி ஒருவருக்கு வழங்கிய ஒப்புதல் வாக்கு மூலம் ஒன்றை அந்த நபருக்கு எதிராக பயன்படுத்த முடியாது என்றும், 26வது சரத்தானது காவல்துறையினரின் காவலில் உள்ள நபர் ஒருவர் நீதவானின் முன்னிலையில் அன்றி காவல்துறை அதிகாரி ஒருவருக்கு வழங்கிய ஒப்புதல் வாக்கு மூலம் ஒன்றை அந்த நபருக்கு எதிராக பயன்படுத்த முடியாது என்றும் வழங்குகின்றது. இதன் சுருக்கம், நபர் ஒருவர் காவல்துறை அதிகாரி ஒருவருக்கு வழங்கிய ஒப்புதல் வாக்கு மூலத்தை பயன்படுத்தி அவருக்கு எதிராக குற்றச்சாட்டை நிரூபிக்க முடியாது. ஒப்புதல் வாக்கு மூலமானது நீதவானின் முன்பு வழங்கப்படின் மட்டுமே அதனை வழங்கிய நபருக்கு எதிராக பயன்படுத்த முடியும். காவல்துறையினர் முறையற்ற வழிகளில் ஒப்புதல் வாக்கு மூலத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதனை பயன்படுத்தி அந்த ஒப்புதல் வாக்கு மூலம் அளித்தவரை குற்றவாளியாக காண்பது பாதுகாப்பானது அல்ல என்பது சான்று கட்டளை சட்டத்தின் இந்த ஏற்பாடுகளுக்கான முக்கிய காரணங்களில் ஒன்றாகும். பயங்கரவாத தடுப்புச் சட்டமானது சான்று கட்டளை சட்டத்தின் இந்த ஏற்பாடுகளுக்கும் விதிவிலக்கை ஏற்படுத்தியது. பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் 17வது சரத்தானது சான்று கட்டளை சட்டத்தின் 25, 26, 30வது சரத்துக்கள் பயங்கரவாத தடுப்புச் சட்டம் பற்றிய விடயங்களில் செல்லுபடியாகாது என்று வழங்குவதுடன், பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் 16வது சரத்தானது உதவி காவல்துறை அத்தியட்சகர் அல்லது அதுக்கு மேற்பட்டு தர முடிய ஒரு காவல்துறை அதிகாரியிடம் நபரொருவர் வழங்கிய ஒப்புதல் வாக்கு மூலம் செல்லுபடியாகும் என்ற வகையிலான ஏற்பாட்டை வழங்குகின்றது. இதையொத்த ஏற்பாடு ஒன்று அவசரகால சட்ட ஒழுங்குகளின் கீழும் பொதுவாக காணப்படுகின்றது. ஆகவே இந்த பயங்கரவாத தடை சட்டம், அவசரகால சட்டம் ஆகியவற்றின் ஒழுங்குகளின் கீழ் நபர் ஒருவர் உதவி காவல்துறை அத்தியட்சகர் அல்லது அதற்கு மேற்பட்ட தரமுடைய காவல்துறை அதிகாரி ஒருவருக்கு வழங்கிய இந்த ஒப்புதல் வாக்கு மூலத்தின் அடிப்படையில் குற்றவாளியாக காண முடியும். மேலும் குறித்த ஒப்புதல் வாக்கு மூலமானது ஏதேனும் தூண்டுதல் அச்சுறுத்தல் வாக்குறுதியின் அடிப்படையில் வழங்கப்பட்டதெனின் பொதுவாக சான்று கட்டளை சட்டத்தின் 24வது சரத்தின் கீழ் அத்தகைய ரீதியில் பெறப்பட்ட ஒப்புதல் வாக்கு மூலம் செல்லுபடியாகாது. பயங்கரவாத தடுப்புச் சட்டமானது குறித்த ஒப்புதல் வாக்கு மூலமானது தூண்டுதல் அல்லது அச்சுறுத்தல் அல்லது வாக்குறுதியின் படி பெறப்பட்டது என்பதை நிரூபிக்கும் பொறுப்பை குறித்த நபரிடம் சாற்றுகின்றது. ஆகவே பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் குறித்த ஒப்புதல் வாக்கு மூலமானது தூண்டுதல் அச்சுறுத்துதல் வாக்குறுதிகளின் படி பெறப்படவில்லை என நிரூபிக்கும் பொறுப்பு காவல்துறையினருக்கு இல்லை. இது முக்கிய ஆபத்தானது. ஒட்டுமொத்தமாக மாதக்கணக்கில் நீதித்துறையின் மேற்பார்வை பாதுகாப்பு ஏதுமின்றி தடுத்து வைக்கப்பட்ட ஒரு நபர் காவல்துறையினரிடம் வழங்கிய ஒப்புதல் வாக்கு மூலமானது செல்லுபடியாகும் என்ற எடுகோளை பயங்கரவாத தடுப்புச் சட்டம் ஸ்தாபிக்கிறது. அத்துடன் தூண்டுதல் அச்சுறுத்தல் வாக்குறுதியின் அடிப்படையில் பெறப்பட்ட வாக்கு மூலம் என்பதை நிரூபிக்க வேண்டிய கடப்பாடு தடுத்து வைக்கப்பட்டு காவல்துறையினரிடம் ஒப்புதல் வாக்கு மூலம் வழங்கியதாக சொன்ன அந்த நபர் மீது திணிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அதனை நிரூபித்தல் என்பது சாத்தியம் மிக குறைந்த காரியம் என்பதற்கு வரலாறும் வழக்குகளுமே சாட்சி.
மிக கொடுமையான சட்டங்களை சுட்டிக்காட்ட ஆங்கிலத்தின் ட்ரெகோனியன் லோ என்ற சொற்றொடர் பயன்படுத்தப்படுவது வழமை. கிரேக்கத்தில் வாழ்ந்த ட்ரெகோ என்ற நபர் எதேஸ் நகரின் சட்டங்களை கோவைப்படுத்த பணிக்கப்பட்டார். வழக்கத்தில் மட்டும் இருந்த பழைய சட்டங்களிலெல்லாம் அவர் கோவைப்படுத்தியதில் மிகச்சிறு குற்றங்களுக்கெல்லாம் கடும் தண்டனையான மரண தண்டனை விதிக்கப்பட்டது. உதாரணமாக ஒரு அப்பிளை திருடியவனுக்கு மரண தண்டனை எவ்வாறு உதாரணமாக ஒரு அப்பிளை திருடியவனுக்கும் மரண தண்டனை என்றவாறு அமைந்திருந்தது. அவர் கோவைப்படுத்திய சட்டங்கள் மிக கடுமையான கொடுமையாக இருந்ததால் அதனை இரத்தத்தில் எழுதிய சட்டங்கள் என்று குறிப்பிடுவதும் உண்டு. ஆகவே கொடுமையான சட்டங்களை ட்ரெகேனியன் சட்டங்கள் என விளிக்கும் வழக்கம் ஏற்பட்டிருந்தது. பயங்கரவாத தடுப்புச் சட்டமானது சர்வநிச்சயமாக ட்ரெகேனியன் சட்டம் தான். அதனால்தான் கால தசாப்தங்களாகவே சர்வதேச மன்னிப்பு சபை உள்ளிட்ட பல சர்வதேச அமைப்புகளும் உள்நாட்டு வெளிநாட்டு சிவில் ஆர்வலர்களும் புத்திஜீவிகளும் இந்த கொடுமையான பயங்கரவாத தடுப்பு சட்டம் இல்லாது ஒழிக்கப்பட வேண்டும் என்று குரல் கொடுத்து வருகின்றார்கள். ஆனால் எந்த நபரையும் நீதிமன்றத்தின் தலையீடு இன்றியே பல காலம் தடுத்து வைக்கக்கூடிய பெரும் பலத்தை தரும் இந்த சட்டத்தை இல்லாது ஒழிக்கும் விருப்பம் இதுவரை எந்த அரசாங்கத்துக்கும் ஏற்படவில்லை என்பது உண்மை. இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் தமிழ் மக்களின் போராட்டத்தை ஒடுக்க கொண்டுவரப்பட்ட சட்டம் என்பதில் மாற்று கருத்துக்கள் இருக்க முடியாது. பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கோரப்பிடியில் அதிகமாக சிக்கியது தமிழ் மக்களே, குறிப்பாக தமிழ் இளைஞர்கள் ஆவர். இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தில் குறிப்பிடத்தக்க இன்னும் ஒரு அம்சம் உண்டு. அதாவது பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்பட்ட நபர் ஒருவருக்கு குற்றவியல் சட்டத்தின் கீழ் மரண தண்டனை தான் வழங்கப்பட வேண்டும் எனவும் அவருக்கு ஆயுள் தண்டனையே பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் வழங்கப்படும் என்றும் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் மூன்றாம் சரத்து குறிப்பிடுகிறது. அதாவது பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் எத்தகைய பாரிய குற்றத்துக்கு மரண தண்டனை கிடையாது, உச்சபட்ச தண்டனை ஆயுள் தண்டனை ஆகும். இதன் கீழ் தண்டனை பெறும் யாரும் அரசியல் ரீதியாக தியாகிகளாக காணப்பட்டு விடக்கூடாது என்பதே இந்த ஏற்பாட்டுக்கு காரணமாக இருக்கலாம் என சர்வதேச மன்னிப்பு சபையின் சர்வதேச நிறைவேற்றுக் குழுவின் தவிசாளராக இருந்த சூரிய விக்ரமசிங்க தன்னுடைய கட்டுரை ஒன்றில் எழுதியிருந்தமை குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். தமிழ் மக்களை தாண்டி ஜேவிபி ஆயுத கிளர்ச்சியின் போதும் பயங்கரவாத தடுப்பு சட்டம் பயன்படுத்தப்பட்டது. இந்த இரண்டு தரப்பும் இலங்கையின் அந்தந்த காலத்தில் பெரும்பான்மை மக்கள் வெறுக்கும் தரப்புகளாகவே இருந்தமையினால் இந்த கொடூர சட்டத்துக்கு எதிராக குரல்கள் எழவில்லை. மாறாக இதன் அவசியத்தன்மை பற்றிய அரசாங்கத்தை நியாயப்படுத்தலாக சொல்லப்பட்டவை பெரும்பான்மை மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. இன்று 2022 கோட்டாபய ராஜபக்ஷ மக்கள் எழுச்சிக்கு பயந்து ஜனாதிபதி பதவியிலிருந்து விலகியதை தொடர்ந்து அவசர கால சட்டம் பயங்கரவாத தடுப்பு சட்டம் பற்றிய உண்மையானதொரு புரிதல் தென்னிலங்கையில் ஏற்படுவதை அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது. இந்த விழிப்பு ஏறத்தாழ 42 வருடங்கள் கடந்தாவது ஏற்பட்டிருப்பது நல்லதொரு விடயம். இந்த விழிப்பு இந்த ட்ரோனியன் சட்டங்கள் இல்லாது ஒழிக்கப்படுவதை உறுதிப்படுத்துமா என்பதை காலந்தாம் சொல்ல வேண்டும். மற்றொரு இன்றைய பதிவோடு இணைந்திருப்போம். வணக்கம்.